அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தால் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு 24 மணி நேரம் கடந்த பிறகும் இன்றும் அவர் அமைச்சராக தொடர்வது இது சட்டத்துக்கு புறமானது. இன்றைக்கு அவர் ஏதோ ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தியாகியை போல இன்றைக்கு சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அரசிலே அம்மாவுடைய அரசிலே போக்குவரத்து துறையாக இருந்த இன்றைக்கு இருக்கிற குற்றவாளி செந்தில் பாலாஜி ஊழல் செய்ததாக அன்றைக்கு எங்க அம்மாவிற்கு தெரிந்தபோது அவரை அமைச்சர்கள் வந்து நீக்கினார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சார்பாக இன்றைக்கு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கிலே இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையிலே நீதிமன்ற காவலில் இருக்கின்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தால் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு 24 மணி நேரம் கடந்த பிறகும் இன்றும் அவர் அமைச்சராக தொடர்வது இது சட்டத்திற்கு புறமானது, இந்திய அரசியல் சமைப்பு சார்புக்கு முரணானது. இது தொடர்ந்தால் இது மக்கள் இந்திய ஜனநாயகத்தின் மீது ஒரு அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். அவரை அவர் கைது செய்யப்பட்ட உடனே அவரை இந்த அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கியிருக்க வேண்டும். ஆனால் நீக்குவதற்கு பதிலாக இன்றைக்கு முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்களும் மற்றும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்களும் இன்றைக்கு அவர் ஏதோ ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தியாகியை போல இன்றைக்கு சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் மீது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்த தவறை ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அந்த அமைச்சரவையிலே மக்களுக்கு நியாயமாக படித்துவிட்டு வேலைவாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவருடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது கூட வருந்தாத கஷ்டப்படாத இந்த அளவுக்கு பாடுபடாத ஓடி ஓடி பார்க்க கனிமொழி ஒருமுறை கூட எனக்கு தெரிந்த அவர் ஒருமுறை கூட டெல்லியிலே போய் சென்று பார்த்ததாக தெரியவில்லை. அவங்க அப்பா தான் போய் பார்த்தார் நினைக்கிறேன். அப்படி தன் சகோதரிக்கு கூட கஷ்டப்படாத வருத்தப்படாத ஒரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதுவும் அவர் ஆட்சியிலே நடைபெறவில்லை. இன்னும் கேட்டால் எப்போது பார்த்தாலும் எங்களுடைய அரசிலே ஊழல் நடந்துவிட்டது என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்ற ஊழலிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சர் எங்களுடைய அரசிலே அம்மாவுடைய அரசிலே போக்குவரத்து துறையாக இருந்த இன்றைக்கு இருக்கிற குற்றவாளி செந்தில் பாலாஜி ஊழல் செய்ததாக அன்றைக்கு எங்க அம்மாவிற்கு தெரிந்தபோது அவரை அமைச்சர்கள் வந்து நீக்கினார்கள். நீக்கப்பட்டார் பல்வேறு குற்றச்சாட்டு இப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அன்றைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட போது இதே இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் அன்றைய எதிர்கட்சித் தலைவர் என்ன சொன்னார்? செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வேண்டும். அவர் மட்டுமா சொன்னார்? அவருடன் இருக்கிற அவருடைய சகோதரர் அசோக் குமாரும் கைது செய்யப்பட வேண்டும், சிறையிலே அடைக்கப்பட வேண்டும்
எங்கள் ஆட்சி என் தலைமையிலான ஆட்சி வந்தால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாரா இல்லையா? ஆனால் இது அதில் அனைத்தையும் மூடி மறைத்துவிட்டு இன்றைக்கு ஏதோ செந்தில் பாலாஜி உத்தமரை போலவும் காந்தியை போலவும் இயேசுவை போலவும் இன்றைக்கு இந்த முதலமைச்சர் நீலி கண்ணி வடித்துக் கொண்டிருக்கிறார், மக்களை ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆட்சியிலே முதலமைச்சராக இருந்துவிட்டால் அவர் சொல்லுவதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்று இன்றைக்கு பகல் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க.